மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்டுள்ள உபரி நீரால் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஈரோடு மாவட்ட காவிரி கரையோரங்களில் ஆடிப்பெருக்கு விழா கொண்டாட தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் குணசேகரன். குணசேகரன், விவரம் என்ன? ஆடி மாதம் 18ஆம் தேதி ஆடிப்பெருக்கு விழாவாக காவிரி கரையோரங்களில் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு காவிரியில் வெள்ளம் பெருக்கெடுத்துச் செல்வதால் ஈரோடு மாவட்ட காவேரி கரையோரங்களில் ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. கர்நாடக மாநிலத்தில் பெய்த உபரி நீரின் காரணமாக மேட்டூர் அணை நிரம்பி அங்கிருந்து உபரி நீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது. நேற்று பிற்பகல் வினாடிக்கு 50,000 கனஅடியாக இருந்த தண்ணீர் தற்போதைய நிலவரப்படி வினாடிக்கு 140,000 கனஅடி அளவிற்கு மேட்டூர் அணையிலிருந்து காவிரியில் உபரி நீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் காவிரியினுடைய இரு கரைகளையும் தொட்டபடி தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கின்றது. பொதுமக்களினுடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பொதுமக்களின் பாதுகாப்பை கருதி ஈரோடு மாவட்ட நிர்வாகம் ஈரோடு மாவட்ட காவிரி கரைகளில் ஆடிப்பெருக்கு விழாவை ஒட்டி குளிப்பதற்கும் அந்த படித்துறைகளில் பூஜைகள் செய்வதற்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பவானி, கூடுதுறை, கொடுமுடி, ஈரோடு காவிரி கரை உள்ளிட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் ஆடி 18 கொண்டாடுவதற்காக ஆயிரக்கணக்கில் திரண்டு கொண்டாடுவது வழக்கம். இதிலும் குறிப்பாக நான் தற்பொழுது இருக்கக்கூடிய பவானி கூடுதுறை என்பது பவானி ஆறும் அதேபோன்று காவிரி நதியும் கண்ணுக்கு புலப்படாத அமுது நதியும் சங்கமிக்கக்கூடிய திரிவேணி சங்கமமாக கருதப்படுகின்றது. இந்த நாளில், அதாவது ஆடிப்பெருக்கு விழா அன்று, இந்த படித்துறையில் குளித்து இங்கு பூஜைகள் செய்வதும் வழக்கம். படித்துறையில் படையல் இட்டு காவிரி தாயை வழிபட்டு கொண்டாடுவது. ஆடி 18ஐ பொறுத்த வரைக்கும் ஆடிப்பெருக்கு, அதாவது புது வெள்ளம் பொங்கி வரக்கூடிய காவிரியை வரவேற்கும் விதமாக இந்த ஆடிப்பெருக்கு விழா என்பது ஆண்டுதோறும் கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு இதுபோன்று பெரும் வெள்ளம் ஏற்பட்டிருக்கக்கூடிய காரணத்தால் தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. பவானி கூடுதுறையை பொறுத்த வரைக்கும் இங்கு செல்லக்கூடிய அந்த பிரதான நுழைவாயில்கள் அடைக்கப்பட்டிருக்கின்றன. இதனால் வரக்கூடிய பொதுமக்களும் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்கிறார்கள். பவானி கூடுதுறையை பொறுத்த வரைக்கும் ஈரோடு மாவட்டம் மட்டுமில்லாமல் அண்டை மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இங்கு திரள்வது வழக்கம். அதுபோன்று இங்கு வந்தவர்களும் கூட தற்பொழுது ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்கின்றார்கள். பவானி கூடுதுறையில் குளிப்பதற்கும் பூஜைகள் செய்வதற்கும் தடை விதிக்கப்பட்ட போதிலும் சங்கமேஸ்வரர் ஆலயத்தில் வழிபாடு நடத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது பொதுமக்கள் அங்கு வழிபட்டுச் செல்கின்றார்கள். ஏற்கனவே கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா பரவல் காரணமாக இதுபோன்று விழாவிற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. 3வது ஆண்டாக இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு விழாவை கொண்டாடுவதற்கு உற்சாகத்துடன் வந்த பொதுமக்களும் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். இருக்கக்கூடிய பொதுமக்கள் இருக்காங்க. ஆமாம், எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க, என்ன உள்ளே போனீங்களா, என்ன சொன்னாங்க? இல்லைங்க, நாங்கள் திருப்பூர்லேருந்து வந்திருக்கோம். எங்கே உள்ளேயே விட மாட்டேங்கிறாங்க. 2 வருஷம் கொரோனானால வர முடியல. சரி, இந்த வருஷமாவது வந்து குளிச்சுட்டு போகலான்னு வந்தேன். எங்கே உள்ளேயே விடலைங்க. அதனால் அந்த பக்கம் வெளியே தான் குளிச்சுட்டு இங்கே உள்ள சாமி கும்பலான்னு வந்திருக்காங்க. வழக்கமாக இந்த படித்துறையில் என்ன மாதிரியான பூஜைகள்லாம் செய்வீங்க? இந்த வருஷம் எப்படி பூஜை பண்ணுறீங்க? இந்த வருஷம் அந்த இடத்துக்கு விடவே மாட்டேங்கிறாங்க. இப்படி ரூமில் வச்சு தான் செய்கிறோம். குளிக்கிறது ஆற்றுக்கே விட மாட்டேங்கிறாங்க. வருஷம் வருஷம் நாங்கள் வருவாங்க, நல்லா இதாக செய்வாங்க. இந்த வருஷம் உள்ளேயே விட மாட்டேங்கிறாங்க. தூரமாக இருந்து இது பண்ணிவிட்டு ஏமாற்றமாக தான் இருக்குதுங்க. வந்தது அதாங்க அடி 18ன்னா இப்போ உள்ளே போகலாம் அப்படின்னாலும் கூட உள்ள போக முடியலன்னு கூட இன்னைக்கு காவிரியில வந்து நிறைய தண்ணி வந்துட்டு இருக்குல்ல, அதை பார்க்கும்போது எப்படி இருக்கு? சந்தோஷமா தான் இருக்குங்க. தண்ணி வர்றது ரொம்ப சந்தோஷமா. நாங்கள் போக முடியலன்னு தான் எங்களுக்கு வருத்தங்க. அந்த மாதிரி போக முடியல அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தங்க. ஏமாற்றம் ஆயிருச்சுங்க. அங்கே திருப்பூர்லேருந்து வராங்க, வருஷம் வருஷம் வருவாங்க. இந்த வருஷம் வந்து ஏமாற்றம் ஆயிருச்சுங்க. குளிச்சுட்டு இப்போ ரிட்டர்ன் இப்படியே போறாங்க. அந்த மாதிரி இருக்கு. வழக்கமா என்ன மாதிரியான பூஜைகள்லாம் பண்ணுவீங்க? இன்னைக்கு எப்படி வழிபடணும்? வழக்கமா வரதில்லைங்க. நாங்கள் பரிகாரம் பண்ண, எங்கள் வீட்டுக்காரர் இறந்ததுக்கு பரிகாரம் பண்ண வந்திருக்கிறோம். பண்ணியாச்சு. திதி கொடுக்கறக்காக வந்தோம். திதி கொடுத்துட்டோம், வீட்டுக்கு கிளம்புறோம். என்ன, நாங்கள் வந்து ஆற்றுல குடிக்கல, அது ஒன்று தான் வருத்தம் எங்களுக்கு. வினாடிக்கு 140,000 கனஅடி அளவிற்கு தண்ணீர் பெருக்கெடுத்து வரக்கூடிய காரணமாக காவிரியில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகின்றது. இதனால் பாதுகாப்பை கருதி தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த பொங்கி வரக்கூடிய அந்த காவிரியை பார்க்கும் பொழுது ஒரு உற்சாகத்துடன் மனநிலை இருப்பதாகவும், 2 ஆண்டுகளாக கொரோனாவின் காரணமாக குளிக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலும் கூட இந்த ஆண்டு அந்த காவிரியின் புது வெள்ளத்தை கண்டு ரசித்து அதே போன்று சங்கமேஸ்வரரை தரிசித்து செல்வதாக இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களும் தெரிவிச்சிருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி குணசேகர். ஆடிப்பெருக்கை முன்னிட்டு திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி ஆற்று படித்துறையில் புதுமண தம்பதிகள் உட்பட ஏராளமானோர் வழிபாடு செய்து வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் இஸ்லாம். இஸ்லாம், விவரம் என்ன?
ஆடி மாதம் இந்த 18ஆம் நாள் கொண்டாடப்படக்கூடிய இந்த ஆடிப்பெருக்கு விழா வந்து திருச்சி மாவட்டத்தில் வந்து சிறப்பாக வந்து கொண்டாடப்பட்டு இருக்கு. குறிப்பாக இந்த காவிரி ஆற்று படித்துறைகளில் ஏராளமான பொதுமக்கள் வந்து வழிபாடு செஞ்சுட்ருக்காங்க. குறிப்பாக வந்து புதுமண தம்பதிகள் இங்கே வந்து வழிபாடு வந்து செஞ்சிட்ருக்காங்க. அவர்கள் வந்து இந்த புதிதாக வந்து திருமணமானவர்கள் வந்து தாலி மாற்றிக்கொள்வது உள்ளிட்ட சில வழிபாடுகளை வந்து அவர்கள் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. நாம் நிற்கக்கூடியது ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி ஆற்று படித்துறையில் வந்து இருக்கும். இங்கே ஏராளமான மக்கள் வந்து இங்கே குவிந்து தங்களோட வழிபாடுகளை வந்து ஈடுபட்டு இருக்காங்க. காவிரியில் வந்து அதிக அளவிலான நீர் வந்து செஞ்சிட்ருக்கு. இது வந்து பொதுமக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி வந்து ஏற்பட்டுருக்கு. காரணம் வந்து இந்த ஆடிப்பெருக்கு விழாவில் வந்து அதிக அளவிலான தண்ணீர் செல்வது வந்து ஒரு சிறப்பான விஷயமாக வந்து பார்க்கப்படுது. அந்த வகையில் தற்போது வந்து காவிரியில் அதிக நீர் செல்வது மக்களுக்கு இங்கே வழிபாடு செய்வதற்கும் அவர்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி வந்து கூடுதலாக வந்து ஏற்படுத்தியிருக்கனே வந்து சொல்லலாம். இந்த ஆடி 18 குறித்து வழிபாடு செய்ய வந்து புதுமண தம்பதிகள் நம்முடைய இருக்கிறாங்க, அவர்களிடம் பேசுவோம். சார் வணக்கம், நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க, இந்த ஆடி 18 பற்றி சொல்லுங்கள். சார் என் பேர் நந்தகோபால், திருச்சி பாலகரை இடத்தூர்லேருந்து வந்திருக்கேன். இப்போ எனக்கு கல்யாணம் ஆகி இது தலை ஆடி, இந்த ஆடி 18 தமிழர்கள் முறைப்படி இந்த தமிழ் மாதம் ஆடி 18 முதல் ஆடி 18 வந்து இங்கே ஆற்றுல வந்து இந்த சம்பிரதாயங்கள்லாம் செய்கிறது உண்டு. வருஷ வருஷம் ஆடி 18 இங்கே எல்லாம் செய்வாங்க. இப்போ இந்த வருஷம் எனக்கு கல்யாணனால வீட்டில் முளைப்பாரி வளர்த்து சாமி கும்பிட்டு காவேரி தாயை வணங்கி அந்த முளைப்பாரி வளர்ந்த மாதிரி வாழ்க்கையை நல்லபடியாக வளரணும் அப்படிங்கிறது ஐதீகம். அம்மா நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஆடி 18 வந்து வந்திருக்கீங்க. நாங்கள் இடத்துல திருச்சியிலேருந்து வர்றோம். கல்யாணம் ஆகி 13 வருஷம் ஆகுது. மொதல் எப்போ கல்யாணம், ஃபஸ்ட்டு தலையாடிக்கு நாங்கள் 9 நாள் 11 நாள் முளைப்பாரி போடுவோம். அது வளர்த்தோன்னே முதல் நாள் சாமி கும்பிடுவோம், கொல்கட்டையெல்லாம் செஞ்சு சாமி கும்பிட்டு மறுநாள் கொண்டு வந்து இங்கே ஆற்றுக்கிற முளைப்பாரியெல்லாம் விட்டு சாமி கும்பிட்டுட்டு போவோம். தண்ணி வந்து அதிகமாக போகுது, எப்படி பார்க்குறீங்க? தண்ணியை வந்து அதிகமாக காவிரி ஆற்றுல போகுது, இது எப்படி பார்க்கல? தண்ணி வந்து தண்ணி இப்போ அதிகமாக போகிறதுனால எப்போதும் 18 அதிகமாக போவேல கொண்டாந்தோம். அப்போ அப்படி இல்லைனாலும் நாங்கள் வேற எங்கேயாவது தண்ணி போடுற போனோம். ஆனால் இந்த வருஷம் எங்களுக்கு தண்ணி நிறையா போகுது, நிறையா நல்லா வந்து விடுறோம். அதே போல் மற்றொரு நம்பர் நம்ம இருக்க அவரிடம் கேட்போம். சார் வணக்கம், இந்த ஆடி 18 இங்கே வந்து வந்திருக்கீங்க, இதோடைய சிறப்பை பற்றி சொல்லுங்க. நமஸ்காரம், பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கத்தில் காவேரி படித்துறைக்கு இன்றைக்கி ஆடி 18 காவேரி அம்மானுக்கு வந்து பிறந்த வீடு வந்து கர்நாடகா, புகுந்த வீடு வந்து தமிழ்நாடு. தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது ஆனந்தமாக வராங்க. இது வந்து புதுமண தம்பதிகள் பூரா சிறப்பாக இன்றைக்கி வந்து பூஜை கொண்டாடுவாங்க. அவங்க வந்து வாழ்நாள் பூரா சௌரியமாக சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக புதுமண தம்பதிகள் வந்து கொண்டாடுறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், இது எப்படி இருக்குது இங்கே ஏற்பாடுகள்லாம்? இங்கே வந்து எங்கள் திருச்சியில் வந்து ரொம்ப பெரிய விஷயம், இந்த 2 வருஷமாக இல்லாமல் இந்த வருஷம் வந்து எல்லாருமே கொண்டாடுறாங்க இந்த காவேரியை. காவேரி அதனால் ஆனந்தமாக முதலே அவள் பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிச்சிட்டா, ஒரு வாரத்துக்கு முன்னாலேருந்தே ஓடிட்டுருக்கா. பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு பெரிய விசேஷம். எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எங்கள் ஊரில் இருக்கிறது பெருமை. அது பெருமாள் இருக்கிற இடத்துலையும் மலைக்கோட்டை தாய்மானவர் இருக்கிற இடத்துலையும் இருக்கிறது ரொம்ப பெருமையான விஷயம். இங்கே வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க? நல்லா போலீஸ்லாம் வெளியில் நல்லா பாதுகாப்பாக இருக்காங்க. நிறைய எச்சரிக்கை பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய கிராமத்து ஜனங்கள் வருவாங்க, அவங்களுக்கு முன்ன பின்ன எப்படி இருக்குன்னு தெரியாது. நல்லா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, பெஸ்ட்டு. இந்த ஆடிப்பெருக்கு விழா வந்து சிறப்பாக வந்து கொண்டாடப்பட்டு இருக்கு. ஏராளமான மக்கள் இங்கே வந்து தொடர்ந்து வந்து வந்துட்டு இருக்காங்க. காலையிலேருந்தே இந்த பகுதியில் வந்து புதுமண தம்பதிகள் வந்து அவருடைய தாலி மாற்றிக்கொள்வது உள்ளிட்ட சடங்குகளை வந்து அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இது தவிர வந்து காவிரிக்கு பழங்கள், தேங்காய் உள்ளிட்ட மங்கள பொருட்கள் வைத்து வந்து வழிபாடு வந்து செய்கிறாங்க. இது தவிர இந்த ஆடி மாதம் வந்து ஆடி மாதம் விவசாயம் செய்வதற்கு, விதை விதைப்பதற்கு ஒரு சிறந்த நாளாக இந்த நாள் வந்து பார்க்கப்படுது. அதன் காரணமாக விவசாயம் செழிக்க வேண்டும் என்பதற்காகவும் மக்கள் வந்து முளைப்பாரி உள்ளிட்டவற்றை வைத்து இங்கே வந்து வழிபாடு செய்து காவிரியில் வந்து அவங்க வந்து விட்டுட்டுருக்காங்க. இது போல் அவர்கள் குடும்ப நன்மைக்காகவும் பொது நன்மைக்காகவும் விவசாயம் பெருக வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு உலக நன்மைக்காக அவர்கள் இங்கு வரக்கூடிய மக்கள் வந்து வழிபாடு செஞ்சிட்ருக்காங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.